கர்நாடகாவில் வீட்டில் அசைவம் சாப்பிட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மட்டன் சப்பாத்தி சாப்பிட்டவர்களுக்கு நேர்ந்த துயரம் என்ன? விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஒன்றாக அமர்ந்து அருந்திய உணவே விஷமாக மாறியுள்ளது. சாப்பாட்டில் ஏதும் கலக்கப்பட்டதா அல்லது குடும்பத்துடன் விபரீத முடிவு எடுத்தனரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. நடந்தது என்ன? கர்நாடகாவில் ராய்ச்சூர் மாவட்டத்தில் உள்ள கல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த 60 வயதானவர் பீமன்னா. விவசாயியான இவர் தனது மனைவி மற்றும் மகன் மகள்களுடன் வசித்து வந்தார். இந்நிலையில் பீமன்னாவின் வீட்டில் ஆட்டுக்கறி எடுத்து சமைத்துள்ளனர். பின்னர் மட்டன் சப்பாத்தியுடன் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டுள்ளனர். இதையடுத்து அனைவருக்கும் வயிற்று வரியுடன் வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. அருகில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டு ராய்ச்சூரில் உள்ள ரிம்ஸ் அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அங்கு பீமன்னாவுக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். அவரது மனைவி ஈரம்மா, 19 வயதான மகன் மல்லேஷ் மற்றும் 16 வயதான மகள் பார்வதி ஆகிய 3 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். 26 வயதான மூத்த மகள் மல்லம்மா தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. முதற்கட்ட விசாரணையில் பீமன்னாவின் குடும்பத்தினர் சாப்பிட்ட உணவில் விஷத்தன்மை இருப்பது தெரியவந்துள்ளது. அதன் மாதிரியை எடுத்து ஆய்வகத்திற்கு அனுப்பியுள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் தெரிவித்த தகவலின்படி குடும்ப பிரச்சினை காரணமாக உணவில் விஷம் கலந்து தற்கொலை செய்திருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. சிலர் உணவில் பல்லி விழுந்திருக்கலாம் என்றும் கூறுகின்றனர். எனவே மட்டன் குழம்பு மாதிரியின் அறிக்கைக்கு பின்னர்தான் உறுதியான முடிவுக்கு வர முடியும் என்று போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுபுறம் 4 பேரின் உயிரிழப்பிற்கு காரணம் என்ன என்று தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் கூறியுள்ளனர். இருந்தபோதும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்த சம்பவம் ராய்ச்சூர் மாவட்டத்தில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.